தினமும் தக்காளி சாப்பிட்டால் என்ன ஆகும்னு தெரியுமா? தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நம் சமையலில் அன்றாட இடம் பெற்றிடும் ஒரு பொருள் தக்காளி. மூன்று வேளை உணவிலும் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக் கொள்கிறோம். தக்காளி சாப்பிடுவது ஆபத்தானது அல்ல, ஆனால் அதிக அளவில் எடுப்பது சிலருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். தக்காளி செடியின் இலைகள் சிலருக்கு வாந்தி, மயக்கம், தலைவலி போன்றவற்றை ஏற்படுத்தும். ஆசிட். தக்காளியில் அதிக அளவு ஆசிட் இருக்கிறது. இதனை எடுப்பதால் வயிற்றில் எரிச்சல் உண்டாகும். தக்காளியில் இருக்கும் சிட்ரிக் ஆசிட் வயிற்றில் அதிக அளவு கேஸ்ட்ரிக் கேஸ் உற்பத்தியாகும். வயிற்றில் ஆசிட் அளவு உயர்ந்தால் அது ஜீரண சக்தியை குறைத்திடும். அலர்ஜி. தக்காளியை அதிகமாக எடுத்தால் சில நேரங்களில் ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்தும். சில நேரங்களில் இருமல், தும்மல், தொண்டை எரிச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தும். கிட்னி. கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் உணவில் பொட்டாசியம் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அது தக்காளியில் அதிகமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொட்டாசியம் அதிக அளவு சேர்ந்தால் அது கிட்னியின் செயல்பாடுகளை முடக்கிவிடும். தக்காளி, தக்காளி சாஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். டயேரியா. தக்காளியினால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு அதிகம். டயேரியா பாதிப்பு இருக்கும் போது உணவில் தக்காளியை சேர்க்கக்கூடாது. காரணம், டயேரியா ஏற்பட காரணமாக இருக்கும் சால்மோனல்லா என்ற பாக்டீரியா வளர்வதற்கு, அதன் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் தக்காளி உறுதுணையாக இருக்கும். சர்மம். தக்காளியில் அதிக அளவு லைகோபென் இருக்கிறது. இதனை அதிகமாக எடுத்துக்கொண்டால் சர்மத்தில் நிறமாற்றம் ஏற்படும். சிறுநீர் பிரச்சனை. ஆசிட் நிறைந்த உணவுகளான தக்காளியை எடுத்துக்கொள்வதால் அது நம் சிறுநீர் பையில் தொற்றை உண்டாக்கும். உடல் வலி. தக்காளியில் அல்கலாய்டு நிறைய இருக்கிறது. இது உடலில் கால்சியம் பற்றாக்குறையை ஏற்படுத்தும். இதனால் எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட்டு வலி உண்டாகும். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மேலும் பல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.